ஆறு ஆறேகால் தான் இருக்கும். இதெல்லாம் தண்ணி இல்லை, ஃபுல்லாக வியர்வை தான். அதனால தான் விவசாயிகளோட நம்ம வயலில் இந்த தண்ணியை வடிவிக்க தான் நம்ம ஊத்தாங்க எடுக்க போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் 6 மணிக்கு கூட ஆகலை, 5:50 நம்ம வயலுக்கு வந்துட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஓடை மாதிரி இருக்க, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அப்படியே நம்ம வாழைக்கு இப்போ கூட தான் இப்போ தான் காலையில் தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போது வாழைக்கு தண்ணி பாய்ச்சி 2 நாள் ஆகுது. அந்த ஓடை வழியாக நமக்கு கொஞ்சம் ஏற்கனவே ஊத்தங்காய் வெட்டுதல்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம், பார்க்காதவங்க அதை பாருங்கள். அந்த ஊத்தங்கால் வெட்டியும் தண்ணி ஃபுல்லாக இந்த வாழையில் வந்து பெருகிட்டு இருக்கு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இதே மாதிரியான ஒரு ஓடையை இந்த உழுது போட்டு இருக்க வயலில் நம்ம எடுக்க போகிறோம். தண்ணி வடியலை அப்படின்னா நமக்கு இந்த வாழைகள் எல்லாம் ஒரு 2-3 நாள் வரை தாங்கலாம், அப்புறம் அழுக ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஏற்கனவே இதில் நமக்கு ஒரு 150 கன்னுக்கு மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் கட்ட நட்டை நிறைய இருக்கும். இதில் புதுக்கன்று நிறைய போட்டிருக்கோம். திரும்பியும் அந்த பாதிப்பு நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஊத்தங்கெடுக்கிறது தான் இந்த வீடியோலையும் மறுபடியும் பார்க்க போகிறோம். விவசாயத்தில் இது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், எல்லோரும் பார்த்து வச்சுக்கிடுங்க. நம்ம வயலில் இந்த தண்ணியை வடிவிக்க தான் நம்ம ஊத்தங்கெடுக்க போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 2 வயலும் நம்மளோட தான். இதில் தான் இந்த ஓரமாக அப்படியே வடிவிக்க அப்படியே தோண்டி விட போகிறோம். இது நமக்கு அதாவது இப்போ நான் வயலில் தண்ணி நிற்காமல் இருக்கிறதுக்கும் அப்புறம் நம்ம பயிரிட்டிருக்க வாழைகள்லாம் அழுகாமல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். ஏற்கனவே தண்ணி அதிகமாக நிற்க என்ன ஆகும்னா நம்ம விவசாயம் பண்ண பயிர் வகைகள் ஃபுல்லாக அழுக ஆரம்பிச்சிரும். அதனால் தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம நெல் நடுவு மாத்திரம்தான் நமக்கு அதிகமான தண்ணீர் தேவைப்படும். மற்ற காய்கறி, வாழை, கிழங்கு இந்த மாதிரியான விவசாய பொருட்கள்லாம் தண்ணி நமக்கு ரொம்ப தேவைப்படாது. அதனாலேயே இந்த ஒரு பூ நம்ம கிழங்கு இந்த மாதிரியான விவசாயங்கள் அதிகமாக வைப்போம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போது ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்கும். இந்த அளவு பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு ஓடை மாதிரி அப்படியே மண் வெட்டி வச்சு இழுத்துற வேண்டிதான். இதுதான் நமக்கு இந்த வாழையில் இருக்க தண்ணி அப்படியே வடிவிக்கணும். 6 ஆறேகால் தான் இருக்கும். இதெல்லாம் தண்ணி இல்லை, ஃபுல்லாக வியர்வை தான். அதனால தான் விவசாயிகளோட ஆரோக்கியம் ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரி போகாமல் நாங்கள் இருக்கிறதோட ஒரு முக்கியமான விஷயம் இந்த 6 ஆறேகாலுக்கே வர வியர்வை. வாக்கிங்கும் ஜாக்கிங்கும் கிடையாது, ஃபுல்லாக மண்வெட்டி அப்புறம் விவசாய வேலைகள். தொடர்ந்து பார்ப்போம். இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வண்டி தடம், இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த இடம் விட்டுக்கு. இப்படியே நம்ம 2 ரவுண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கமாக தோண்டி முடிச்சிருக்கோம். கொஞ்சம் மூச்சு வாங்குது. நம்ம இந்த சும்மா இருக்க ரெஸ்ட் நேரத்தில் தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஒரு 20 நிமிஷம் தாண்டிட்டு இதில் மெயினான விஷயம் என்னென்னா நம்ம இந்த காஞ்ச மண்ணை அப்படியே இந்த ஒவ்வொரு ஓரமாக வைக்கணும். இந்த ஈரத்தை கொஞ்சம் மேலே போட்டுடணும், அப்படின்னா தான் அந்த ஈர புல் இருக்கும். இந்த புல் எல்லாமே இந்த கொடி புல்லுன்னு சொல்லுவோம், அது எல்லாமே அப்படியே
கொடி எங்கெல்லாம் போதோ அது ஃபுல்லாக வேர் ஆயிரும். அதனால் அதை மாத்திரம் அப்படி கழித்து போட்டுடணும். அப்படியே இன்னும் அதை முடிக்கணும், அந்த வேலையும் முடிக்கணும். இதுவும் நம்ம வேலைக்கு 8:30 கிளம்புவோம், அதுக்குள்ளே முடிச்சுட்டு போகணும். தொடர்ந்து பார்ப்போம். ஒரு வயலில் முடிச்சிட்டோம், இங்கே பார்க்க முடியும். பார்த்தீங்கனாலே தெரியும், அதாவது ஒரு தண்ணி பாய்க்கிற அளவுக்கு ஓடை மாதிரியே அங்கேருந்தே தோண்டி கரெக்டாக இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:08. இந்த வயலை முடிக்கவுமே நமக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம் பக்கம் ஆயிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், ஏன்னா நம்ம சொந்த விலங்குனால கொஞ்சம் அந்த புல் இதெல்லாமே அந்த பக்கமாக எடுத்து போட்டிருப்போம். இதே சம்பளால் விடும்போது என்ன ஆகும்னா அவங்க புல்லெல்லாம் இதுக்குள்ளேயே வச்சு முக்கிடுவாங்க, அப்போ நமக்கு திரும்ப திரும்ப அந்த புல் தழுத்துக்கிட்டே வரும். இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க இதே வேலையை தான் அங்கே பார்த்தீங்கன்னா 2, 4, 5 பேர் அதாவது போய் கேட்டோம், என்ன வேலை பார்க்குறீங்கன்னு. இதே மாதிரியாக ஓடை எடுத்து இங்கே தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக வரும் இந்த ஓடைகளில், இந்த ஊத்தங்கான்னு சொல்லியிருப்போம். இதை எடுத்து இந்த வரப்பை சீவை மாத்திரம்தான் செய்தாங்க. அவங்க செய்கிற இடம் இந்த வயல் மாதிரி ஒரே வயல் தான், 5 ஆள் நிற்காங்க. இது இல்லாமல் நமக்கு பக்கத்தில் 800 வயல் இருக்குது. அப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு ஆளும் அந்த 5, 5, 10 ஆள் செய்த வேலையை தான் செய்ய போகிறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் கண்டிப்பாக இப்போ 10 ஆளுக்கு ஒரு ஆளுக்கு 600 ரூபா சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும். அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இன்னும் டைம் இருக்குது, அதாவது ஒரு மாதம். இந்த வாழையில் தான் நம்ம இந்த வயலில் வைக்க போகிற கிழங்கு, அதாவது திருநெல்வேலியிலேயே ஃபேமஸாக உள்ள சிறுகிழங்கு. இது திருநெல்வேலியில் மாத்திரம்தான் கிடைக்கும். நான் கேரளா போயிருக்கேன், நிறைய ஊர்களுக்கு போயிருக்கேன், எல்லா காய்கறி கடையிலையும் இருக்கும். ஆனால் விளையுது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் அதிகமாக, அதாவது திருநெல்வேலி காக்கநல்லூர்னா அந்த சிறுகிழங்குக்கு ஃபேமஸ் ரொம்ப. அப்படியே நமக்கு விதை வச்சு இப்போ அந்த தண்ணி பாய்க்கும். 2 நாளைக்கு முன்னால் தான் நம்ம வாழையில் தான் அந்த விதையை வச்சுருக்கோம். அது எப்படின்னா அந்த விதையை வச்சு அந்த விதையில் உள்ள இலைகளை அறுத்து அதுனா அந்த தண்டு பகுதியை அறுத்து தான் வயலில் வைக்கிற மாதிரி இருக்கும். அதை நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்கள்கிட்ட காட்டுதேன். அந்த விதையெல்லாம் நமக்கு தழுக்கணும் வளரணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது. அப்போ நம்ம 1 மாதத்துக்கு முன்னாலேயே இப்போ ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வய வேலைகளை. இதெல்லாம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வயலில் வைக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னால் நம்ம வயலை தயார் பண்ணுவோம். ஏன்னா அந்த சூடு குறையிறதுக்காக ஒரு பார், வாழைப்பட்ட மாதிரியே பார் போடுவோம். அந்த பாருக்கு மேலே தான் அதை அப்படியே வெங்காயம் நடுத மாதிரி நட்டு வைக்கணும். தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள். இந்த மாதிரியான புது புது விஷயங்களை நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த 10 ஆள் சம்பளம் 6000 ரூபா அப்படின்னு பார்த்தோம்னா 6000 ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்காண்டி தான் நம்ம 1 மாதத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்வோம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டுருக்கோம். இப்போ பார்க்க முடியும் உங்களாலேயே இந்த வரப்பு இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாமே நம்ம சீவி வரப்பெல்லாம் சீவி ரெடி பண்ணி தயார் நிலையில் வச்சுருக்கோம். இங்கே நம்ம மழைப்பதம், அதாவது மழை வரவும் காலில் தண்ணி அதிகமாக வர வேண்டிய டைம் டக்குன்னு பார்த்து நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ 7 மணி தான், இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. அதையும் முடிச்சுட்டு கடைசியாக உங்களுக்கு காட்டுதேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம விவசாயம் பழகணும், விவசாயம் கற்றுக்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு நம்ம வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம ஏரியாவில் நடக்குது, அப்புறம் தெரிஞ்சவங்க பக்கத்தில் கிராமங்களில் நடக்க விவசாய வீடியோக்களை எடுத்து அப்லோடு பண்ணுவோம். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். புறா 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 கூட்டம் காலையில் அந்த வண்டி சத்தத்தை கேட்டு எல்லாம் அலறி பயந்து போயிட்டுருக்கு.